ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேதா ஃபிஷாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸாட்டிக் ஃபிஷஸ் வெரைட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ண பெர்முடா ட்ரையாங்கிள்ஸ் அக்வாட்டிக்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அவங்க தான் இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஃபிஷ் எல்லாமே கொடுத்து வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன எக்ஸாட்டிக் ஃபிஷஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி நான் இதை ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து எறா தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ காலையிலே வந்து மார்க்கெட்டுக்கு போய் கொஞ்சம் போல் யாராக வாங்கிட்டு வந்தாச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சமாக கொஞ்சமாக ஃபீட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போதைக்கு இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் சின்ன லெவல் ஃபிஷ் தான் அப்படிங்கிறனால கொஞ்சம் மூலையே வந்து போதுமானதாக இருந்துச்சு. கூட வந்து என் தம்பி தான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருந்தான். ஸோ கவர் ஓப்பன் பண்ணதுமே அப்பா என்ன இவ்வளோ ஸ்மெல் அடிக்குது அப்படின்னா, நமக்கு வந்து மீனுங்களோட பழகி பழகி அதுங்களை கழுவி செஞ்சு வச்சு டேங்க்கு க்ளீன் பண்ண இப்படியே நமக்கு பழகிட்டனால நமக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ ஆல்ரெடி வந்து மார்க்கெட்டில் அவங்க க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க, இருந்தாலும் நம்மளும் ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஏன்னா அதில் ஏதாவது சிறுசாக ஏதாவது எதாவது ஒட்டிக்கிட்டு இருந்தால் கூட அது வந்து ஏதாவது ஃபிஷுக்கு டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறனால வந்து ஃபுல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி ப்ரெடேட்டர் ஃபிஷ் எல்லாம் வந்து வச்சு வளர்க்குறது. ஸோ நான் எதுக்கும் ஒரு தடவை வந்து சேஃபாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணியாச்சு. அதை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணியாச்சு. ரெண்டாவது சின்ன ஃபிஷ் அப்படிங்கிறனால புராத்தையுமே பீஸ் பீஸாக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு இப்போ போய் வந்து ஃபீட் பண்ண போகலாம். ஸோ பாருங்கள், இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஃபிஷ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டுக்கு வந்து பிங்க் ஜெயிண்ட் கௌராமி, ஜெயிண்ட் கௌராமியிலே வந்து பிங்க்கு. அடுத்து உள்ளக இருக்கிற வந்து பிளாக் ஜெயிண்ட் கௌராமி. இந்த வீடியோட எண்டில் இவங்கக்கிட்ட என்னென்ன ஃபிஷஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து காமிச்சிருக்கேன். அதோட பேரோடு வரும், ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அல்பினோ ஜெயிண்ட் கௌராமி இருக்குது. பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெப்பர்ட் செனகல். அப்புறம் இந்த அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளால் இவன் வந்து அல்பினோ செனகல். ஸோ செனகல் வெரைட்டி வந்து ஒரு மூணு செனகல் வெரைட்டி அனுப்பியிருந்தாங்க. ஒன்று வந்து அல்பினோ செனகல், அப்புறம் வந்து லெப்பர்ட் செனகல், அப்புறம் வந்து க்ரீன் செனகல். இந்த மூணு வெரைட்டி வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மலபார் ஸ்னேக்கட் வந்து ஒரு ரெண்டு அனுப்பிச்சிருந்தாங்க. ரெண்டு மலபார் ஸ்னேக்கட் இருக்குது. இவனாங்க நம்ம அலிகேட் இருக்கார், நான் தூத்துக்குடியில் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த அலிகேட் இருக்கார் வந்து இதுதான். நல்லா கொஞ்சம் ஆக்டிவாகவே இருக்குது இந்த அலிகேட்டருக்கார். வந்து எதாவது ஃபுட்டுக்கிட்டு போகிறோம் அப்படின்னா உடனே வந்துடும். இந்த அலிகேட்டருக்கார் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபுட்டு வந்து நம்ம கையில் கொடுத்தா மட்டும் தான் சாப்பிடும். ஸோ கீழே விழுந்துருச்சு அப்படின்னா சாப்பிடாது. வந்து ஒரு நாலு நாள்லேயே வந்து அந்த மாதிரி பழகிருச்சு. இல்லை இதுக்கு முன்னாடி அப்படி தான் பழகியிருந்தாங்களா அப்படின்றது தெரில. ஆனால் ஃபுட்டு நம்ம இதை கையில் வச்சுருந்தா மட்டும் தான் வந்து வேகமாக வந்து சாப்பிடும். மித்த மீன்லாம் கீழே போட்டோம் அப்படின்னாலே வந்து உடனே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், இந்த கௌராமிக்கு போட்டிருக்கேன், போட்டதுமே வந்து அடிச்சிடும் பாருங்கள். நல்லா அப்படியே மட்டும் நல்லா சாப்பிட்றோம். இந்த அடிக்குது பார்த்திங்களா. ஒரு சில ஃபிஷ்ஷெல்லாம் என்ன பண்ணுன்னா அந்த ஃபுட்டு அப்படியே இழுத்துட்டு கொண்டு போயிடும். இப்போ அந்த செனகல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த க்ரீன் செனகல்லாம் இருக்கும். பெரும்பாலும் இந்த செனகல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா எடுத்துகிட்டு அதோட இடத்துக்கு கொண்டு போயிடும், உள்ளே ஒளிஞ்சிருந்துச்சு அப்படின்னா. ஆனால் இப்போ இந்த அல்பினோ செனகல் வந்து கொஞ்சம் பசியாக இருக்கனால வெளியில் வந்துருக்கு, வந்து அலைஞ்சி திரிஞ்சிக்கிட்டு இருக்குது. லெப்பர்ட் செனகல் வந்து பெரும்பாலும் வந்து வேட்டையாடி சாப்பிடும். நான் இப்போ நாலு நாள் வச்சுருந்ததில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் ஃபிஷ்ஷஸ் எதாவது போட்டேன் அப்படின்னா, சின்ன ஃபிஷ் எதாவது போட்டேன்னா அதை வேட்டையாடி சாப்பிட்றதே அது வழக்கமாக வச்சுருக்கு. ஆனால் மிச்ச செனகல் எதுவுமே அப்படி பண்ண மாட்டேது. இந்த லெப்பர்ட் செனகல் மட்டும் அந்த மாதிரி பண்ணுது. ஆனால் அது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது, அது வேட்டையாடி சாப்பிட்றது பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த இதை காமிக்கிறேன். அது என்னது, க்ரீன் செனகல் காமிக்கிறேன். அது எப்படி வந்து இறை வந்தோடனே அப்படியே இறை இழுத்துட்டு அப்படி உள்ளே ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். அந்த வெளியில் வருது பாருங்கள், வெளியில் வந்து அப்படியே இறையை கொண்டுட்டு அப்படி உள்ளே ஓடிடும். இதுக்குள்ளக்கே தான் வந்து இது இருக்குது, மலபார் ஸ்னேக்கட்டும் இருக்கா, ரெண்டு பேரும் பிரித்து அப்படியே சாப்பிட்டுக்குவாங்க. அந்த இருக்கு பாருங்க, தான் இப்போ போனது பார்த்தீங்களா, இது வந்து மலபார் ஸ்னேக்கட். ஸோ வீடியோ சரியாக கிளாரிட்டியாக தெரியலே அப்படின்னு நினைக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில், அதாவது இந்த வீடியோட எண்டிலே வந்து ஒவ்வொரு ஃபிஷையும் தெளிவாக காமிச்சிருக்கேன் சரிங்களா. ஸோ அந்த சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்கள். இது வந்து க்ரீன் செனகல், இது லைட் க்ரீன் கலரில் இருக்கும். இதோட உடம்புல வந்து எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்க, சும்மா விட்டு மாட்டுறாங்க போட்டு. இதவே இப்படி மாட்டுறாங்க, ஃபிஷெல்லாம் மட்டும்னா ஒரே வாயில் முழிஞ்சிடும். ஃபிஷெல்லாம் போட்டு சாப்பிட்டோன்னே இது இறாவாக இருக்கங்காட்டி ஏதோ ஓரளவுக்கு சாப்பிட்ருச்சு. ஸோ இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைடிங் ஸ்பேஸ்லாம் வச்சு கொஞ்சம் ஃபில்ட்ரலேஷன்லாம் கொஞ்சம் நிறையா போடணும். ஏன்னா இந்த ஃபில்ட்ரேஷன் இதுக்கு பத்தவே பத்தாது. கொஞ்சம் ஃபில்ட்ரேஷன் நிறையா போடணும் அப்படின்ட்டு ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே ஃபில்ட்ரேஷன் வந்து போட்டுருவேன். ஸோ அடுத்தது நம்மளோட லாப்ஸ்டர். ஸோ இதுவும் தூத்துக்குடியில் வாங்கினது தான். இந்த லாப்ஸ்டருக்கு போடுறோம், போட்டோன்னே அப்படியே இழுத்துட்டு போயிடுவேன் பாருங்களேன்.
இது கவனிக்கல. நான் வந்து கையில் இப்படி போடுறதே கவனிச்சிட்டு இருந்துச்சா, ஸோ இங்கிட்டு போடுறான் போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கு. இது கீழே இருக்க ஸ்டிக்கு வந்து ஏற்கனவே இதுக்கு வந்து கிரே ஸ்டிக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே போட்டிருந்தேன் காலையில், அதனால் அது வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுருச்சு. இருந்தாலும் வந்து சரி இதுக்கு போடுவோம், ஏன்னா இறா இல்லை அதனால் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த பிடிச்சிருச்சு பாருங்க, பிடிச்சி உடனே கொண்டு போயிருச்சு. எப்பவுமே இது வந்து இந்த லாப்ஸ்டர் பார்த்தீங்கன்னா அது பிடிச்சி தனியாக ஒளிஞ்சிக்கிட்டு சாப்பிடணும் அப்படின்னு தான் நினைக்குது. எல்லா லாப்ஸ்டருமே அப்படி தான் நினைக்குது. வேறு ஏதாவது ஃபிஷ் வந்து கடிச்சிருமோ அப்படின்ற ஒரு பயத்தோடய இருக்குதா என்ன அப்படின்றது தெரியல, தனியாக எழுத்துட்டு போயிருது. இப்போ அதுக்கடுத்து ரெட்டுக்கு போடுவோம் பாருங்கள். ரெட்டுக்கு போட்டோம்னா அவனும் அப்படி தான் பண்ணுவான், அப்படியே இழுத்துட்டு ஓடிடுவான் மொழிகிறதுக்கு. ஸோ நான் என்ன நினச்சிருக்கேன், இது எல்லாத்துக்குமே ஒரு ஹைடிங் ஸ்பேஸ் கொடுக்கலாம், ஏன்னா மிச்ச நேரம் வந்து ஃபுட்டெல்லாம் போகிற நேரத்தில் அந்த பின்னாடி ஒரு லாப்ஸ்டர் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, அதோட மீசை மட்டும் தெரியுது. அந்த கொண்டு வரான் பாருங்க, அப்படியும் அப்படி கொண்டு வரான் பாருங்க, அப்படி போய் ஓரமாக ஒளிஞ்சிக்குவான். ஸோ இது ஒளிகிறதுக்கு சின்ன சின்ன ஹைடிங் ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஃபுட்டை எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சு சாவாசமாக சாப்பிட்டுட்டு வந்துடும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பழக்கம் உள்ள இந்த மீன்லாம் நிறைய பேர் வந்து இன்னுமே வந்து அந்த டேங்கில் வந்து அப்படியே கோல்ட் ஃபிஷ்ஷு மாலி இந்த மட்டும் தான் வச்சுருக்காங்க. நானே வந்து இப்போ வரைக்கும் இந்த ஃபிஷஸ் மட்டும்தான் வந்து நான் வந்து வச்சுட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் நான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு இப்போ ப்ரைவேட்டாக எனக்கு ஒரு டேங்க்கு அதில் வந்து கொஞ்சம் எக்ஸாட்டிக் ஃபிஷஸ்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து ஆசை இருந்துச்சு. ஸோ இந்த தடவை அது வந்து அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் அவங்களோட அதனால வந்து இப்போ தான் அது வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து ஒரு 4 டேஸ் முன்னாடியே போட வேண்டியது, ஆனால் ஃபிஷஸ் வந்து அது நம்ம இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்து அது ஃப்ரீயாக மூவ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து நம்ம போடணும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இவங்கக்கிட்ட என்னென்ன ஃபிஷஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த கேலரியில் காமிச்சிருக்கேன், பேரோடு வரும். ஸோ இந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். அவங்களோட சேனலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நல்லா கவனமாக கேளுங்க, அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சரிங்களா. ஏன்னா என்னோடய காண்டாக்ட் நம்பர் எல்லா வீடியோலையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இருந்தாலும் நிறைய பேர் உங்கள் காண்டாக்ட் நம்பர் என்ன காண்டாக்ட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஏன்னா நிறைய பேர் டிஸ்கிரிப்ஷன் வந்து படிக்க மாட்டேங்கிறீங்க, மறந்து போயிடுறீங்க. ஸோ அவங்களோட காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களோட சேனல் இருக்குது, அதிலே அவங்க வந்து அப்டேட் பண்ணுவாங்க, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வெப்சைட் fishstar.in அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட்ஸ் நம்மளோட வெப்சைட்லேருந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா vedafishom.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம். நம்ம வந்து ஹோம் டெலிவரியே பண்ணிக்கிட்டு இருக்கோம், கூடி சீக்கிரத்தில் COD-யும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து என்ன ப்ராடக்ட்னாலும் அக்வேரியம் ப்ராடக்ட்னாலும் நீங்கள் அதிலே வந்து நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன், அது வரைக்கும் இந்த என்னென்ன ஃபிஷஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.